இன்று தொடங்கி 10 நாட்கள் மகாபாரத விரிவுரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற திருக்கோயில் நிர்வாகத்தில் இருக்கிற அன்பர் பெருமக்கள் அனைவரையும் இங்கே வருகை தந்திருக்கிற பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர்விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இறையொருட் பேருளியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். இந்த பாரத கதையை நான் தொடங்குறதுக்கு முன்பாக இந்த பாரதம் எப்படி எழுந்ததுங்கிற ஒரு வரலாறு உண்டு. நீடாழி உலகத்து மறை நாளோடு ஐந்து என்று நிலை நிற்க வாடாத தவவாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பு அங்கூர் எழுத்தாணி கோடாக எழுதியவன் விநாயகர் அப்படின்னு ஒரு வரலாறு. அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு மகாபாரத கதைக்கு போகிறேன். வியாசர் மகாபாரத கதை எழுதின முனிவர் வியாசர். அந்த வியாச முனிவர் பாரதம் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் அவர் நினைக்கிற வேகத்தில் பாட்டாக வரும், அதை எப்படி எழுத முடியும்? நினைக்கிற வேகத்தில் சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிற போது நினைக்கிற வேகத்தில் எழுதுவது ரொம்ப கஷ்டம். உடனே என்ன நினைச்சார், நாம் சொல்ல சொல்ல யாராவது எழுதி கொண்டா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சார். அவர் கதை எழுதணும்னு நினைக்கிறாரு. அதை சொல்கிற வேகத்தில் எழுதிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா பரவாயில்லை அப்படின்னு நினச்சார். இப்போல்லாம் இதுக்கு என்ன பேருனா ஸ்டெனோ அப்படின்னு பேர். சொல்கிறத வந்து எழுதிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்டெனோன்னு பேர். வியாசருக்கு என்ன பிரச்சனைன்னா ஸ்டெனோ கிடைக்கல, அதான் பிரச்சனை. இப்போல்லாம் பல பேருக்கு ஸ்டெனோ தான் பிரச்சனை, ஆனால் வியாசருக்கு ஸ்டெனோ இல்லாதது பிரச்சனை. அதனால் யானை வச்சு எழுத சொல்கிறதுன்னு யோசிக்கிறார். நாரத மகரிஷி யோசனை சொன்னார், விநாயகரை கேட்டு பாருங்கோ, விநாயகர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு. உடனே விநாயகரை நினைச்சார் வியாசர். எதில் வந்து உட்காருகிறார் விநாயகர். அப்பா, நீ சொல்கிற வேகத்துக்கு நான் எழுதணும்னு என்கிட்ட சொல்கிறேன், ஆனால் நான் எழுதுகிற வேகத்துக்கு நீ சொல்ல முடியுமான்னார். நான் எழுதுகிற வேகத்துக்கு நீ சொல்லுன்னா எங்கேருந்து சொல்கிறது? அப்போது வியாசர் ஒரு கட்டளை இட்டார், நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சு எழுதணும், தப்பாக எழுதக்கூடாது, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். ஏன்னா புரிஞ்சுக்கிட்டு எழுத ஆரம்பித்தா கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி நீர் எழுதுகிறதா இருந்தால் நான் சொல்கிறேன். இது எங்கே கதை வருது அப்படின்னா திருப்புகளில் சொல்கிறார் இதை அருணகிரிநாதர். முத்தமிழ் அடைவீனை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே, முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே, முப்புறமெறி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா, அத்துயர் அது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதன் இடையபமாகி, அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. அப்போ எழுதுகிறார், முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வன். சரி, வியாசர் எழுதுறதுக்கு சொல்கிறதுக்கு உட்காந்துட்டார், விநாயகர் எழுதுறதுக்கு உட்காந்துட்டார். அப்போ தான் ஒரு சிக்கல் வந்தது. ஏன்னா விநாயகர் வந்து உட்காந்துருக்கிறாரே ஒழிய எழுதுறதுக்கு வேண்டிய எதையும் கொண்டு வரல. எழுதணும்னா பென்சில் பேனா பால் பாயிண்ட் பேனா ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை எழுதுறதுக்கு வர்றவங்களுக்கு. விநாயகர் எப்படி உட்காந்துருந்தார்னா இந்த காலத்தில் பசங்க காலேஜுக்கு வர மாதிரி வந்திருந்தாருன்னு. ஏன், ஒன்றும் கொண்டுற மாட்டான், வெறுங்கையோடு வருவான். சில பேர் ஒரு பேப்பரை சுருட்டி இப்படி உள்ளே வச்சுட்டு வருவாங்க, சும்மா ஒரே ஒரு பேப்பர் அப்படி. நாரதர் சொல்லிட்டார், வியாசர் எழுத உட்காந்துட்டார், விநாயகர் எழுதுறதுக்கு ஆரம்பிக்கணும், எழுதுறதுக்கு வேண்டிய பேனா இல்லை எழுத்தாணி இல்லை. வியாசர் அதிர்ச்சி ஆகிறார், இவர் எதை வச்சு எழுத போகிறார் அப்படின்னு. அப்போது விநாயகர் பெருமான் ரெண்டு தந்தத்தில் ஒரு தந்தத்தை உடைச்சி எழுதினார் அப்படின்னு கதை. எப்படி சார், ரெண்டு தந்தத்தில் ஒன்றை உடைச்சா அசிங்கமாக போயிடாத? இப்போ ஜிப்பா போட்டால் இந்த கை எவ்வளோ போடுறோமோ இந்த கை அவ்வளோ தானே போடணும்,
நான் ஒரு கை முழுசாக விட்டு ஒரு கை பாதி மடிச்சுக்கிட்டு வந்தா நெட்டு கண்டு போச்சும்பா. ஆனால் இப்போ பேண்ட்லாம் அப்படி தான் போடுறான், பாதி கிழிச்சு பாதி போட்டு அதை வேறு அறுத்து தொங்க விட்டுருக்குறான் அப்படி இப்படி. அப்புறம் இன்னொரு பேண்ட்டை முழுசாக போட்டிருக்கிறேன். இதெல்லாம் இந்த காலத்து பைத்தியகார்த்தனம். பேண்ட் போட்டால் ரெண்டு காலும் ஒரே அளவாக இருக்கணும், சட்டை போட்டால் ரெண்டு கை ஒரே அளவாக இருக்கணும். ஆம்பளைங்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த கிருதா எடுக்கிற போதே இது கூட இது குறைய இது கூட இது குறைய அப்படின்னு இந்த பூனை அப்பம் தின்ன கதையாக குரங்கு அப்பம் தின்ன கதையாக பல பேர் மொத்தமாக ஹிட்லர் மாதிரி இங்கே வரைக்கும் எடுத்துருவேன். மீசையே ஒரே அளவாக வைக்கிறதுக்குள்ள பல பேர் பாடுபட்டு ஹிட்லர் மீசையாக வைக்கிறான் அப்படியே. இந்த சமமாக இல்லை, இங்கிலீஷில் இதுக்கு என்ன பேர்னா ப்ரொபோர்ஷனேட்லி ஈக்குவல், ப்ரொபோர்ஷனேட்டாக சமமாக இருக்கணும். இப்போது இங்கே ஒரு யாழி போட்டால் அங்கே ஒரு யாழி போடணும், இங்கே ஒரு தூண் கட்டினா இங்கே ஒரு தூண் கட்டணும், ஒரு யானை இங்கே வச்சா இங்கே ஒரு யானை வைக்கணும். இதுதான் அழகு. நமக்கு அமைப்பே அப்படி தான், மூக்கு நடுவில் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கண் இருந்தால் இந்த பக்கம் ஒரு கண் இருக்கணும், அதான் அழகாக அமைஞ்சிருக்கு. இல்லை நடுவில் வந்துடணும் வாய், இவ்வளோ கரெக்டாக வச்சுருக்கு பாருங்கள். இப்போ இங்கே ஒரு வாய் இருந்ததுன்னா என்ன ஆகும், இங்கே ஒரு வாய் இருந்தால் தான் அழகாக இருக்கும். சில பேருக்கு ரெண்டு வாய் இருந்தால் சௌரியமாக கூட இருக்கும், மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்குன்னு ஒரு வாய், பொய் சொல்கிறதுக்குன்னு ஒரு வாய், ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இப்படி சமமாக இருந்தால் தான் அழகு. அது மாதிரி ரெண்டு தந்தம் இப்படி யானைக்கு போனால் அழகு, ஒரு தந்தத்தை உடைச்சுட்டா மூலியாக போயிடும். ஆனால் விநாயகப் பெருமான் ஒரு தந்தத்தை உடைச்சார் அப்படின்னு கதை. என்ன காரணம்னு யோசித்தோமா? நான் சொல்கிறது அழகாக இருக்கணும், ஆனால் அழகை இழந்தாவது உலகத்துக்கு பயன்படணும், இதுதான் வாழ்க்கை. இப்போது நம்ம இளைஞர்கள் ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறாங்க. இப்போ நிறைய தலை வாடுறது, அது தலை 40 நிமிஷம் வாடுவோம், தலை வாடுறது கடைசியாக 40 நிமிஷம் வாடிட்டு உள்ளே கையை விட்டு ஒரு ஆட்டம் ஆட்டுவான், ஸ்லிப் ஸ்லிப்பிடுவான். அப்புறம் ட்ரெஸ்ஸு செலெக்ஷனுக்கு போனான்னா அவ்வளோ நேரம் எடுத்து செலக்ட் பண்ணுவான். ஆம்பளை பசங்களே எப்படின்னா பொம்பளை பிள்ளையில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த முகத்தெல்லாம் அழகாக வச்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட க்ரீம் விற்கிது, இப்போ எல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு அழகாக வச்சுக்கிறாங்க. நான் ஒன்றும் அழகாக இருக்கிறதுக்கு எதிரி இல்லை, அழகாக இருக்கணும் மனுஷங்க, இல்லாட்டி என்ன இருக்குது, அழகாக தான் இருக்கணும். ஆனால் அழகாகவே இருக்கிறதால என்ன பிரயோஜனம்? அழகை இழந்தாவது உலகத்துக்கு பயன்படணுமா இல்லையா? எனக்கு நல்ல நினைவு இருக்குது, எங்கள் அப்பா கொடை வாங்க போனார்னு வச்சுங்க, கடையில் போய் கொடை வாங்க போனார்னா பெருசாக கொடு அப்படிம்பார் கடைக்காரனே, அவர் காட்டுற கையை பார்த்து பயந்துடுவான். இருக்கிற கொடையிலேயே பெரிய கொடைன்னு மேலே ஏறி கொடைஞ்சு எடுத்து ஒரு கொடையை கொடுப்பான். அவர் சொல்வார், இது சின்னதாக இருக்குதே என்பர், இதை விட பெருசாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு கொடையில் எல்லாரும் போகணும்பார். ஏன்னா அவர் ஒரு கொடை வாங்கினா உடையவே பிடாது, அவர் கொள்கை பல பல ஆண்டு பயன்படணும். துணி கடைக்கு போனால் திக்கு துணியாக எடுப்பார், கிழியவே கூடாது, தலைமுறை தலைமுறைக்கு அது கிழியவே கூடாது. செருப்பு வாங்கினார்னா நல்லா திக்காக வாங்குவார், அதில் ஏறத்துக்கு ஒரு ஏணி வச்சு ஏறணும், எல்லாம் பயன். ரொம்ப அழகை பற்றி ஒரு கவலையே கிடையாது, ஏஸ்தட்டிக் சென்ஸ் ரொம்ப கம்மி அவருக்கு. பயன், 10 வருஷம் பயன்படணும், 20 வருஷம் பயன்படணும் அப்படிம்பார் அவர். நீங்கள் நாம் எப்படி கொடை வாங்குவோம் தெரியுங்களா, அப்படின்னு கைக்கு அடக்கமாக ஒரு கொடை இருக்கும், இப்படி பட்டனை தட்டினா மேலே போகணும், காற்றடிச்சா மேலேயே போகணும், அது மழைக்கு நனையணும் வெயிலுக்கு காயணும். நம்மக்கிட்ட சிங்கப்பூர் கொடை இருக்குன்னு தெரியணும், அவ்வளோதான். நம்ம கொடை வாங்கினோம்னா அழகாக இருக்கணும், ஆனால் எதுவும் பயன்படக்கூடாது. அவர் கொடை வாங்கினா அசிங்கமாக இருக்கும், ஆனால் கோவர்த்தன கிரி மாதிரி அண்ட சராசரமே உள்ளே வந்து உட்காந்துக்கலாம். அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், பயன்படணும் பயன்படணும் பயன்படணும், அழகெல்லாம் ரெண்டாம் பட்சம் அப்படிம்பாங்க. இப்போது வியாசருக்கு முன்னால் விநாயகர் தந்தத்தை உடைச்சாரே, அசிங்கமாக போயிட்டாரோ இல்லையா? ரெண்டு தந்தம் ஒன்றா இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், பெண் குழந்தைங்க 5 நகத்துக்கும் பெயிண்ட் அடிக்கிறதே ஒரு பெரிய வேலை, 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கலர் மாற்றுவாங்க அவங்க, அதை அவ்வளோ சுரண்டிட்டு மறுபடியும் அதுக்கு ஒரு ஆயில் இருக்குது, அதை போட்டு தடவி எல்லாம் பண்ணி மறுபடியும் அதை போட்டு இப்படியே அடித்து அடிச்சுட்டு இப்படியே வருவாங்க, ஒரு மாதிரி இப்படியே வருவாங்க. அப்புறம் இந்த நகத்தில் அடித்த கலர் இருக்கா, அது கலர் அடிச்சுட்டாங்களோ அதுக்காக 10 பாத்திரம் தேய்க்க மாட்டாங்க, நகம் உடஞ்சி போயிடும், தண்ணியில் ஊற வைக்க மாட்டாங்க, துணி அலச மாட்டாங்க, நகம் உடஞ்சி போயிடும் அப்படிம்பாங்க. அதாவது துணி அலசாமல் இருந்தாலும் பரவாயில்லை, நகம் உடையக்கூடாது. இது இப்போ இந்திய ஜென்ரேஷனுடைய தியரி. இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங் விஷயத்துக்கு வரப்போகிறேன், அழகாயிரு, அழகை இழந்தாவது நாட்டுக்கு பயன்படும். இது பிள்ளையார் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற செய்தி, ஒரு தந்தத்தை உடைச்சி
அழகை இழந்து பாரத கதையை எழுதி கொடுத்துட்டார். அந்த பாரத கதையை எழுதி விட்டதால் இன்றைய வரைக்கும் மகாபாரதம் நின்று கொண்டிருக்கிறது. ஏன் ஒரு பேனா வச்சு எழுதப்படாதா அப்படின்னா, பேனாவில் எழுதுறது ரொம்ப கஷ்டம். நான் நிறைய பத்திரிகைகளுக்கெல்லாம் எழுதுகிறேன். இப்போது எழுதுகிற போது தான் அவசியம் தெரியும், திடீர்னு ஒரு மூடு வரும், ஒரு கருத்து வரும், எழுதலாம் அப்படின்னா என் டேபிளில் வந்து பென் அந்த உள்ளே வச்சுக்கிற இப்படி அழகாக ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும், எடுக்கலாம்னு எடுத்தால் இங்க் இருக்காது, எரிச்சலாக வரும். இன்னும் எழுதலாம்னு பார்த்தா எல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு. ரொம்ப முன்னாடி நான் லண்டன் போன போது ஒரு ஃபவுண்டன் பேனா, காஸ்ட்லி பேனா, ஒருத்தர் ப்ரெசன்ட் பண்ணார், கொண்டாந்துருந்தேன், கோல்டு நிப்பர், ரொம்ப பிடிக்கும் எனக்கு, கையெழுத்து மட்டும் தான் அதில் போடுவேன், அவ்வளோ அழகான பேனா அது. திடீர்னு ஒரு நாள் அந்த பேனாவை பார்த்தா காணும். நான் என் மனைவி கிட்ட கேட்டேன், எங்கே இந்த பேனா இங்கே இருந்ததே பார்த்தியா அப்படின்னு. அவர் சொன்னால், எது அந்த நீல கலர் பேனா தானே அப்படின்னா. இப்படி கேட்டால் என்ன அர்த்தம்னா, இனிமேல் அது கிடைக்காதுன்னு அர்த்தம். அது தெளிவாக கேட்டுவிட்டான்னா அது கதையே முடிஞ்சு போச்சு, அதை பற்றி கவலையே விட்டுடுங்கோ, அது இனிமேல் உங்களுக்கு கிடைக்காது, அப்போ தான் தெளிவாக கேட்பாள். தெரியலையேன்னு சொன்னால் எங்கேயாவது கிடச்சிடும். ஆமாம் அப்படின்னு அவள் சொன்னான். அப்போ என் குழந்தை, சின்ன குழந்தை, ரொம்ப சின்னவன், அவள் எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கமாக போனான்னா, பேனாவை எடுத்துகிட்டு தோட்டத்து பக்கமாக எதுக்கு போனானா, உழறத்துக்கா. அவள் அப்போ தான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருந்தா அந்த அந்த பேனாவை இப்படி திருவள்ளுவர் ஸ்டைலில் இப்படி பிடிச்சிக்கிட்டு அவள் எழுதுனா பாருங்கள், ஆனா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த ஜோர், ஆ அதை பார்த்துனா ஆ அப்படின்னு கத்து, என் சம்சாரம் ஈ அப்படின்னு இழிச்சு, அதுக்கப்புறம் அதுதான் அப்படின்னு பெரிய கதை. அது ஒரு பெரிய கதை. ஒரு பேனாவை வச்சு இப்படி எழுதுனான்னு வச்சுங்க தரையிலெல்லாம், அப்புறம் அந்த பேனாவை வச்சு எழுத முடியுமா? அதான் பல பேனாக எழுதுறது இல்லை. சரி, பால் பாயிண்ட் பேனான்னு ஒன்று இருக்குது, என்னெல்லாமோ அனௌன்ஸ் பண்ணுறான். நான் இப்போ கூட என்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்வேன், ஏன்ப்பா எழுதுறாப்புல ஒரு பேனா வாங்கி கொடுப்பா, எழுதுறாப்புல ஒரு பேனா வாங்கி கொடுப்பா. அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது அப்படி எழுத 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 அப்படியே போன டிவி விளம்பரத்துலாம் காட்டுறான், எல்லா பேனாவும் ஒரே குப்பை தான், நாலு பக்கம் எழுதுனா அஞ்சாவது பக்கம் ஒன்றும் எழுத மாட்டேங்குது. அந்த ஃப்ளோ இருந்தால் தான் அழகாக அப்படியே எழுதிக்கிட்டே போகலாம் விறு 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 விறு. இந்த பால் பாயிண்ட் பேனான்னு ஒன்று இருக்குது, அது எப்படின்னா அதை எழுதலாம்னு உட்காந்தா கடிதம் எழுதுறதுக்கு எழுதுனா அன், அதோட சார் அன்புள்ளன்னு கூட அது எழுதாது, அதுக்குள்ளே அது காஞ்சி போயிடும் அன். அப்போ நம்ம வெறும் எழுதி எழுதி பார்த்துட்டு அது எழுதலை அப்படின்னு. அது ஏன் அன்புள்ளன்னு எழுதலைன்னா, எழுதுறவனுக்கு அன்பு இல்லை, படிக்கிறவனுக்கு அன்பு இல்லை, அப்புறம் என்ன அன்புள்ளன்னு எழுதுறது அப்படின்னு அதுவே காஞ்சி போச்சு. வேணும் சரி, நம்ம பால் பாயிண்ட் பேனை நம்ம விட்டுருவோமா என்ன? உடனே கட்டி அந்த ரீஃபிலை வச்சு நாதஸ்வரம் வாசிச்சு, அப்புறம் அந்த ரீஃபில் கையில் வச்சு அதுக்கு உயிர் ஊட்டி செத்து போனதை மறுபடியும் எழுப்புற சித்தர் பரம்பரை. நாம் செத்ததெல்லாம் எழுப்பி அதை மறுபடியும் உயிர் ஊட்டி மறுபடியும் எழுதலான்னா அன்புள் அப்படின்னு இவ்வளோ இங்கே கொட்டிட்டு செத்து போயிடாது. பட் பேனா லாய்க்கு இல்லை, பால் பாயிண்ட் பேனா லாய்க்கு இல்லை. பென்சிலில் எழுதலாம் அப்படின்னா பென்சிலில் கூறு உடஞ்சி போயிடும். எழுதுறவனுக்கும் கூறு இருக்கணும், பென்சிலுக்கும் கூறு இருக்கணும், இது ரெண்டும் இருந்தால் தான் சரியாக வரும்.